ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் சுபலக்ஷ்மி. வெல்கம் டு மை சேனல். நம்ம நாடு கொரோனாவுடைய செகண்ட் வேவில் மோசமான பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றா இருக்குது. இந்த செகண்ட் வேவில் கொரோனா வைரஸ் எல்லா வயதுடைய மக்களையும் தாக்குது. கர்ப்பிணி பெண்கள்லேயும் இதோடைய இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் எப்படி கொரோனா வைரஸ்லேருந்து தன்னை பாதுகாத்துக்கணும், கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த நோயை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இந்த நோய் எப்படிப்பட்டது, எப்படி பரவுது, என்னென்ன காஸ் பண்ணுதுங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். கொரோனா வைரஸ் எப்படி பரவுதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்ஃபெக்டான ஒருவர் இருமுனாலோ தும்முனாலோ இல்லைனா அவரோட மூச்சு காற்றுல இருந்தோ மற்றவங்களுக்கு இந்த வைரஸ் பரவலாம். அது தவிர கொரோனா வைரஸ் இன்ஃபெக்டட் பார்ட்டிகல்ஸ் உள்ள சர்ஃபேஸை நம்ம டச் பண்ணிவிட்டு அந்த கையை வச்சு கண்ணையோ வாயையோ இல்லை மூக்கையோ தொட்டோன்னா இது பரவ சான்சஸ் இருக்குது. அடுத்தது கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தால் என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கொரோனா வைரஸ்க்கு ஃபீவர் ஒரு காமன் சிம்டம். ஃபீவர் வந்து 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி இருக்கும். ஃபீவர் பொதுவாக ஏர்லி மார்னிங் வரலாம், அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வர்ற ஃபீவர் வந்து ஒரு சின்ன நடுக்கத்தோடு இருக்க மாதிரி இருக்கும். ஃபீவர் பொதுவாக 2 days இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு ஒன்றுமே இருக்காது, ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி சிவியராக ஒரு ட்ரை காஃப் ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு ஃபீவரோட ரன்னிங் நோஸ் இருக்கும், சாதாரண சளி மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். சில பேருக்கு இந்த டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும், அப்போ மூச்சு திணறல் தெரிய ஆரம்பிக்கும். தலைவலி ஒரு சிம்டமாக இருக்கலாம். தலைவலி தலையோட 2 பக்கத்துலேயும் ஒரு ப்ரெஸ்ஸிங் பெயின் இருந்துகிட்ருக்கும். கீழே லேசாக குனிஞ்சோன்னா தலைவலி இன்னும் ஜாஸ்தியாகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். சொல்ல முடியாத அளவில் ஒரு டயர்ட்னஸும் இருக்கலாம். அந்த வீக்னஸ் எதுனாலன்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிவியராக ஒரு பாடி பெயின் இருக்கலாம், இந்த மாதிரியும் ப்ரெசென்ட் ஆகும். சில பேருக்கு எந்த வாசனையுமே தெரியாது, நாக்குக்கும் எந்த சுவையும் தெரியாது. ரேராக வயிறுவலியாகவும் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சில ப்ரிவென்டிவ் கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக கொரோனா இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். மக்கள் கூடுற இடங்கள், அதாவது பப்ளிக் கேதரிங் இடங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். பொதுவாக திருவிழாக்கள் நடக்கிற இடங்களில் ரொம்ப மக்கள் கூடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறத கர்ப்பிணி பெண்கள் அவாய்ட் பண்ணணும். அது தவிர பொதுக்கூட்டம் நடக்கிற இடங்கள், அதான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அது பஸ்ஸஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். சுற்றுலா தலங்கள், அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், அங்கேயும் நிறைய மக்கள் கூடுற இடம், அந்த இடத்துக்கும் போகிறத அவாய்ட் பண்ணணும். கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கட்டாயமாக மாஸ்க் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. மாஸ்க்கு கரெக்டாக வியர் பண்ணியிருக்கணும். முகத்துடைய மூக்கு வாய் கம்ப்ளீட்டாக மூடி நாடி வரைக்கும் அந்த மாஸ்க் இருக்கிற மாதிரி வியர் பண்ணியிருக்கணும். மாஸ்க்கை மூக்குக்கு கீழே வியர் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி மூக்கும் வாயும் தெரிகிற மாதிரி நாடியில் மட்டும் மாஸ்க் இருக்கிற மாதிரியும் வியர் பண்ணக்கூடாது. ஃபோன் பேசும்போதோ அல்லாட்டி மற்றவங்ககிட்ட பேசும்போதோ மாஸ்க்கை கலத்திட்டு பேசக்கூடாது. முக்கியமாக மாஸ்க்கை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் வெளியே போக வேண்டிய கட்டாயம் வந்தாலும் சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது தனி மனித இடைவெளியை ஃபாலோ பண்ணணும். மினிமம் 6 feet இடைவெளி விட்டு இருக்கணும். அடிக்கடி கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் பண்ணோனாலும் ஓரளவு இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லது. மினிமம் 20 seconds நம்ம வாஷ் பண்ணணும். சானிடைசர் யூஸ் பண்ணலாம், ஆல்கோஹால் பேஸ் சானிடைசர். தண்ணி இல்லாத இடங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். கர்ப்பமாக இருக்கும்போது இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் செக்கப் போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். கர்ப்பமானவங்க ஷெட்யூல் படி டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் கட்டாயம் போகணும். பிபி வெயிட் ரெகுலராக செக் பண்ணிக்கணும். என்ன டவுட் இருந்தாலும் ஹெசிடேட் பண்ணாமல் டாக்டர் கட்டாயம் பார்க்கணும். சப்போஸ் இந்த லாக்டவுனில் டாக்டரை டைரெக்டாக உங்களால் பார்க்க முடியலன்னா அந்த டாக்டர் டெலிகன்சல்டேஷன் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட டெலிகன்சல்டேஷன் மூலமாக உங்கள் ப்ராப்ளமை சொல்லி அட்வைஸ் வாங்கிக்கணும். கர்ப்பமாக இருக்கப்போ பண்ண வேண்டிய ஆன்டிநேட்டல் ஸ்கேன்ஸ் எல்லாம் ஷெட்யூல் படி கரெக்டாக பண்ணிடணும். அதே மாதிரி டிடி வேக்சினேஷனையும் கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி போட்டுக்கணும். அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. கர்ப்ப காலத்தில் பொதுவாக எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நல்ல ஹெல்த்தியான, அதே சமயம் ஒரு பேலன்ஸ்டு சமச்சீரான உணவு சாப்பிடணும். கர்ப்பமானவங்க ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக தூங்கினா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த மாதிரி தூங்கும்போது இம்யூனிட்டியும் நல்லா டெவலப் ஆகும். குறைஞ்சது 8 மணி நேரமாவது கர்ப்பமானவங்க தூங்கணும். கர்ப்பமானவங்க இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் டிப்ரெஸ் ஆகாமல் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கணும். சின்ன சின்ன எக்ஸசைசஸ் வீட்டிலருந்தே பண்ணலாம். யோகாவில் ஆன்லைன் கிளாஸஸ் சேர்ந்து அதை ட்ரை பண்ணலாம். வீட்டு வேலைகளும் செய்யலாம். கஷ்டமான வேலைகளை செய்யாமல் ரொம்ப மைல்டான ஒர்க் பண்ணலாம். இந்த லாக்டவுன் டைமில் நார்மல் லைஃப் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆனாலும் கர்ப்பமானவங்க டிப்ரெஷன் ஆகக்கூடாது. முடிஞ்ச அளவு ஃபேமிலியோடு ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணும். கர்ப்பமானவங்க ரிலாக்ஸ்டாக ஹாப்பி மூவிஸை பார்க்கலாம். சோகமான மூவிஸ் பார்க்க வேண்டாம். அதே மாதிரி ரிலாக்ஸ்டாக அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸை ரீட் பண்ணலாம். இது அவங்கள ஃப்ரீயாக மைண்டை ரிலாக்ஸ்டாக வைக்க ஹெல்ப் பண்ணும். இந்த லாக்டவுனில்
க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லாட்டி பேரண்ட்ஸையோ டைரெக்டாக போய் பார்க்க முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம். அவங்க கிட்டலாம் வீடியோ கால் பண்ணி சேட் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒரு டச் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொரோனா லாக்டவுன் பீரியடில் கர்ப்பமானவங்க மைண்டை ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கணும். ப்ரெக்னென்ட் விமன் கொரோனா வைரஸ் பற்றி சோஷியல் மீடியாவில் வர அவேர்னஸ் நியூஸ் பார்த்துக்கலாம். ஆனால் அதை பற்றி வர நெகட்டிவ் நியூஸையோ இல்லைனா ரூமர்ஸையோ பார்க்க வேண்டாம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். எல்லா கர்ப்பமானவங்களும் டெலிவரிக்கு ஒரு 48 to 72 hours முன்னாடி ஒரு கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கட்டாயமாக எந்த நேரம்னாலும் கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கணும், அதுக்கு ஹெசிடேட் பண்ணக்கூடாது. கொரோனா டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்ததுன்னா கர்ப்பிணிகள் உடனே டாக்டரோட அட்வைஸ் கேட்டு அட்மிட் ஆயிடணும். கொரோனா வேக்சின் கர்ப்பிணிகள் போடலாமா அப்படிங்கிறதுக்கு நிறைய ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் டெஃபினட்டான ரிசல்ட்ஸ் இன்னும் கவர்மெண்ட் நம்மளுக்கு சொல்லலை. இப்போ உள்ள ஸ்டாண்ட் படி கொரோனா வைரஸ் வேக்சின் கர்ப்பிணிகள் போடக்கூடாது. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களும் கொரோனா வேக்சின் போட்டு 4 to 6 weeks கழித்து கன்சீவ் ஆகிறது நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த கொரோனா வைரஸை இந்த ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படியாவது அதை வெளியே வரட்டணும். டுகெதர் வி கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.